டிஃபிகல்ட் அடாப்ட் த ஃபங்க்ஷன் ஸ்கீம் மாற்றுத்திறனாளிகளின் ஓய்வூதிய திட்டம் எப்படி அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன வேல்யூஷன் சொல்லிடுறேன். மாற்றுத்திறனாளி வந்து ஆதரவற்றாக இருக்கணும், அவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், ஊனமுற்றோர் சதவீதம் வந்து 40% மேலே இருக்கணும். ஓகே, அவங்களோட இது வந்து 40% மேலே இருக்கணும். அவங்களோட ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரைக்கும் இருந்தாங்க. ஓகேவா? அப்ளை பண்ணலாம் அவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஊனமுற்றோர் அடையாள அட்டை வந்து அவங்க வச்சிருக்கணும். ஓகேவா? சரி, என்னென்னலாம் தேவை அப்படின்ட்டு போனால் புகைப்படம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, அந்த யூஐடி கார்டு, அடுத்து வங்கி பாஸ்புக்கு, அடுத்து ஊனமுற்றோர் பாஸ்புக். ஓகேவா? இதுதான். ஓகேங்களா? சரி, இது எல்லாம் எடுத்துகிட்டேன் சார், நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணி இல்லை சர்வீஸில் போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் மாரி வரும். இல்லை 3வது பேஜ், ஓகேவா, 3rd பேஜில் போயிட்டு உங்களுக்கு பாருங்கள், 206 டிஃபிகல்ட்டி அடாப்ட் த பென்ஷன் ஸ்கீம்னு இருக்குல்ல, அதுதான் DAPS, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணின மாதிரி இருந்துச்சு. இல்லை சப்போர்ட் டாக்குமெண்ட் என்னென்னு பாருங்கள், அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சென்ட் ஃபார்மு, ஸ்மார்ட் கார்டு, இல்லை ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, நேஷனல் டிஃபிலிட்டி ஐடி கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, எனி ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டு, அந்த மாதிரி, அடுத்து பேங்க் பாஸ்புக். ஓகே, இதெல்லாம் எடுத்துங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட்னு இருக்கும், அந்த ப்ரொசீட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணவொடனே இந்த மாரி ஷோ ஆகும். இதில் ரிஜிஸ்டர் கேன் நம்பர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேன் நம்பர் வந்து நியூவாக கிரியேட் பண்ணுறது. அப்படி எப்படி எனக்கு நியூ கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து கிரியேட் பண்ணிங்க. சரிங்களா? கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிங்க. சரிங்க சார், நான் ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பரில் போய்ட்டு ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் கேன் நம்பர் இல்லை சார் அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம். கேன் நம்பர் இருக்குன்னும் போது ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து இது பண்ணிங்க. கேன் நம்பரே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஏன்னா வேறு எங்கன்னா கூட பதிவு பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை உங்களுடைய இதுனா நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இப்போ அவங்களோட கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஆதார் கார்டு நம்பர்கிட்ட என்டர் பண்ணிவிட்டு டச் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து டீட்டெயில் ஷோ ஆகணும். ஓகேவா? ஷோ கேன் நம்பரோட உங்கள் நேமோட ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணி இப்போ இருக்குது, அதனால் நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? டிஃபிகல்ட் அடாப்ட் பென்ஷன் ஸ்கீமோட ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா இல்லை பேங்க் போஸ்டல் டீட்டெயில்னு இருக்குது பாருங்க. ஓகேவா? அதுதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, இதுதான் நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிக்கூட விஷயமே இதுதான். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து அதுவே டிஃபால்ட்டாக என்டர் ஆகிடும். இங்கே மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது மூலயமா உங்களுக்கு பணம் வந்து வரணும் அப்படின்றதுக்கான இது. ஓகேவா? அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று பேங்க்கு, இன்னொன்று போஸ்டல். போஸ்டல்னால் போஸ்ட்மேன் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பென்ஷன் மாதிரி 1000 ரூபா கொடுத்துருவாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா பேங்க் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க டேரெக்டாக போட்டுக்குவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் போது பேங்க்னு கொடுத்து இல்லை உங்களுடைய பேங்க் நேம் என்ன பேங்க் வச்சிருங்களோ, நான் பேங்க்கே வச்சிடல அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? போஸ்ட்னு இருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மேனேஜர் கொடுத்துருவார். ஓகே, அடுத்தது இப்போ பிரான்ச்சோட இது பேங்க்கு செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய பிரான்ச் நேம் என்ன பிரான்ச்சு அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும். சரிவா? அந்த பேங்க் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பிரான்ச் நேமும் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர். சரிங்களா? உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக புக்கை பார்த்து என்டர் பண்ணிங்க. புக்கு இது பண்ணோடனே அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடும் நீங்கள் போட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுவே போஸ்ட்மேன்னு கொடுக்குறோம் சார், அதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பின்கோடு மட்டும் தான் கேட்கும். அந்த பின்கோடு மட்டும் என்டர் பண்ணால் போதும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஐஎஃப்சி கோடு வந்து இது பண்ணுறேன். ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், உங்களுடைய திறன் இது என்ன குறையோ அதுக்கான இது டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று பல்வகை குறைபாடு, கைகால் இயக்க குறைபாடு, அமில விசினின் பாதுகாப்பிட்டோர், அடுத்து மூளை முடுக்க வாத பாதிப்பு, தொய்நோயிலிருந்து குணமடைந்தோர், தசை சிதைவு நோய், குள்ளத்தன்மை, கண் பார்வையின்மை, குறைபார்வையின்மை, காது கேளாமை, செவித்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு, அடுத்தது அறிவார் குறைபாடு, அறிவுரசார் குறைபாடு, புற உலக சிந்தனையாற்றல், குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, மனநோய், அடுத்து நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு, திசு பணமுடைய கடிமாதல், நடுக்குவாதம், இரத்த அழிவு சோகை, இரத்த உறையாமை அல்லது இரத்த ஒழுமுறை குறைபாடு, ஒழுகு குறைபாடு. ஓகேவா? அடுத்தது அறிவாளான இரத்த சோகை, அறிவாளானது இரத்த சோகை, இந்த மாதிரி இதுதான் இது லிஸ்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? இதில் அவங்க என்ன அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது சொன்னேன். பட் இதில் என்ன இதுவோ அந்த இது வந்து நீங்கள் இப்போ காது கேட்காம இருக்க அவங்களுக்கு அப்படின்னா அந்த கண்பார்வை கேட்கல அப்படின்னா கண்பார்வைனு கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40% மேலே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து எலிஜிபிள். ஓகேவா? 40 இருந்தாலும் ஓகே, 40-40 மேலே இருந்தால் எவ்வளோனும். சரிங்களா? அதுக்கே இருந்தால் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க, எலிஜிபிள் கிடையாது. இப்போ உங்களுக்கு 60 இருக்கனால 60 கொடுத்துறேன். கொடுத்துட்டுனே அந்த கார்டோடைய நம்பர், ஓகேவா, டிசபிலிட்டியோட அந்த கார்டு நம்பர் வந்து கொடுத்துறேன். நம்பர் கொடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ளோ த ப்ரோட் இது வந்து பார்த்தீங்கன்னா
அதான் சொல்லணும்ல, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபிஎல் இடஒதுக்கீடு கேட்கும், மிகவும் பிற்படுத்தோட இது, அதை வந்து வேணும்னா கொடுங்க, இல்லை நம்பர் தெரியல அப்படின்னா நோ கொடுத்துங்க வச்சுங்களா. அப்ளிகண்டோடைய ஆனுவல் இன்கம் ஓகேவா, அதில் வந்து செலக்ட் பண்ணணும் வச்சுங்களா. அப்ளிகண்டோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து இது பண்ண போகிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பென்ஷன், அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, அவங்க வந்து கூலித்தலை செய்கிறாங்களா, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை ப்ரொஃபஷனல் என்ன சொந்தமாக கடை வச்சுருக்காங்களா, படிச்சுன்னு இருக்காங்களா, அந்த மாதிரி இது ஓகேங்களா. அவங்க வந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருந்தால் அவங்களுக்கு எலிஜிபிள், வேலை செஞ்சவங்களுக்கு கூட எலிஜிபிளாக இருக்கும் ஓகேவா. அதனால் கரெக்டாக இப்போ நீங்கள் உங்கள் ப்ரைவேட்டில் இருக்காங்கன்னா ப்ரைவேட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஓகேவா. ப்ரைவேட்டுன்றது வந்து அவங்க எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நான் வந்து அதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க வந்து வேவ்ஸா இல்லை சேலரியா இல்லை ஏன்னா பென்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்களா ஓகேவா, அந்த மாதிரி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதோட அவங்க பென்ஷன் எதனா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு இது பண்ணுங்க. இல்லை சேலரி எதனா வாங்கியிருக்காங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு சேலரி ஒரு 500 தருவாங்க ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு, அவங்க வீட்டில் தான் சும்மா துணி தைக்க அந்த மாதிரி இருக்கவங்களோ அந்தமாதிரி கொடுத்துக்கணும். இதுவே ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ வரும் ஓகேவா. சும்மா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் 1000 ரூபாய் வரும் அந்த மாதிரின்றத நம்ம இது பண்ணிடணும். இல்லையோ அது ஒரு விவசாயத்தில் வந்து சும்மா அவங்க இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்க விவசாயத்தில் கீரை வகை அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதில் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஜஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது அவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டோ அது வரைக்கும் போகலாம். டோட்டல் இன்கமும் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஓகேவா, அது மட்டும் இது பண்ணிங்க. ஜஸ்ட் இப்போ இது பண்ணோடனே இப்போ 2600 இருக்குது. இப்போ அதர்ஸில் கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், இதில் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுக்கலாம், பல 10000 ரூபாய் போனாலும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டு கொடுங்க ஓகேவா. நீங்கள் இதில் வந்து இதில் கம்மியாக கொடுக்குறதால இதுவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தமாரி எதுவும் கிடையாது. இதோட எலிஜிபிள் குவாலிட்டி வந்து 3 லட்சத்துக்கு கம்மியில் இருக்கணும் ஓகேவா, அதுதான் இது. இப்போ 3 லட்சம் ரூபா வரைக்கும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா. அந்த மாதிரி இன்னும் போது நம்ம இது பிரச்சனை கிடையாது. சரி ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதர்ஸ்னு இருக்குது, அது என்னென்னா அது வந்து நீங்கள் அதர் சைடில் இப்போ ஏதாவது ஒரு அதர் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த இன்கமையும் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம் ஓகே. அப்போ நான் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணோன்னே ஒரு 9000 ரூபா வருது உங்களுக்கு ஆனுவல் இன்கம், வருஷத்துக்கு ஒரு 9000 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ சப்மிட் அப்படின்றத கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். இல்ல ஒரு சில பேருக்கு நான் எந்த வேலையுமே செய்யல சார், அவங்க என்ன பண்ணனும்னா அதர்ஸ்ல போயிட்டு ஒரு 1000 ரூபா மட்டும் மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா. பிரைவேட்னு கொடுத்து 1000 ரூபா மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் மோடுக்கு வந்து போயிடும் சரிங்களா. இப்போ டாக்குமெண்ட் மோடு வந்துச்சுங்களா, இப்போ வந்து இது பண்ணிட்டேன். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் அந்த மேண்டேரின்றது வந்து கம்பல்சரி, கீழே இருக்க ஆப்ஷனல் வந்து அதை கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கட்டும் போலாம், ஆனால் பேங்க் புக் கொடுத்தா கண்டிப்பா போய் கொடுக்கணும் சரிங்களா. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அது அப்ளிகண்ட் போட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சென்ட் ஃபார்மு, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டு ஓகேவா. அவங்களோட குறைபாடுக்கான அந்த கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க எப்படியும் பதிவு பண்ணி கண்டிப்பாக அந்த கார்டு. அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேன்ட்டு, அடுத்தது எனி ஐடி ப்ரூஃப், அவங்களுடைய ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, லைசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது ப்ரூஃபு, அடுத்து பேங்க்கு பாஸ்புக் ஓகேவா. பேங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா, அதை மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ வச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அப்ளிகண்டோட ஃபோட்டோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு அப்ளிகண்டோட ஃபோட்டோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ வந்து கிளிக் பண்ணி எந்த இதில் ஃபைல் லொக்கேஷன் வச்சுக்கணும் அதில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இப்போங்களா. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் ஆனோடனே சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அப்லோட் ஆனோடனே அங்கே பாருங்க ஆதார் கன்சென்ட் ஃபார்ம்னு வச்சு அதை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் ஒரு கையெழுத்து வாங்கி ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. இப்போ நான் அதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன், அதையும் கொடுத்து இது பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சுன்னு ஆதார் கார்டு நம்பரில் வந்து கொடுத்து அடுத்து 2 நம்பராக கொடுத்து டாக்குமெண்ட் பண்ணுறேன். இதில் சார் டாக்குமெண்ட்லாம் எனக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இங்கே எடிட் பண்ணிங்க சரிங்களா. எவ்வளோ கேப்ஸ்குள்ளே வைக்கணும், எவ்வளோ எம்பியில் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சரிங்களா. சரி ஓகே, அடுத்தது இப்போ என்ன ஃபார்ம்னா ஆதார் கன்சென்ட் ஃபார்ம், அதையும் நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு கையை வாங்கிட்டோமா, அதை கொடுத்து இது பண்ணிச்சு. இந்த மாதிரி எல்லா என்னென்ன ஃபுல் டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாத்தையும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. கரெக்டாக அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு மேக் பேமெண்ட்ன்ற மோடே வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள் நான் எல்லா ப்ரூஃபையும் ஆட் பண்ணுறேன், எல்லா ப்ரூஃபுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரேஷன் கார்டு அதையும் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டாக்குமெண்ட் என்னவோ அந்த டாக்குமெண்ட் நேஷனல் டிசபிலிட்டி அதான் அந்த ஐடி கார்டு ஓகேவா, உங்களுக்கான குறைவுள்ள அந்த கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க சரி ஓகே. அதை அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதுதான் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கல, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் போட்டு அதையும் கையெழுத்து வாங்கி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் வந்து அப்லோட் பண்ணும். அதை வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து 6 கொடுத்து அதை போட்டுக்கணும் சரிங்களா. அதை போட்டு முடிச்சோடனே ஐடி ப்ரூஃப், எந்த ஐடி ப்ரூஃபோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான் சரிங்களா. அந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் இருந்தால் அதை கொடுங்க, அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு எது இருந்தாலும் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ நான் இருக்குது அப்படின்னும் போது நான் கொடுத்துருவேன், ஓட்டர் ஐடி என்ட்ரு இருக்குது சார், அதனால் அதனை வச்சு அப்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் பாஸ்புக் ஓகேவா, அந்த பேங்க் பாஸ்புக் என்னவோ அந்த பேங்க் பாஸ்புக் அதையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுங்க.
இது எல்லாத்தையும் பிடிஎஃப்ல வச்சுனா உங்களுக்கு வந்து கம்மி எம்பியில் வரும். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் எடிட் பண்ணி இது பண்ணுனேன். அங்கே மேக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்தமாதிரி மேக் பேமெண்ட்டில் வரும், அதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்தமாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அக்ரி அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணி இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒப்புதல் சீட்டு வந்து வரும். சரிங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணுனேன், ஒப்புதல் சீட் வந்துச்சிங்களா. இதை வச்சு நீங்கள் யார்கிட்ட இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸு. அதேமாதிரி அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றது நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கொடுத்து இது பண்ணனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இந்த ப்ரொவைட் ஆகும். ஓகே, அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200 இல்லை 1500 அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 1500 நினைக்கிறேன், ஏன்னா முன்ன இப்போ இருக்கவங்களுக்கு இப்போ 1200 ஏற்றிட்டாங்க. இந்தமாதிரி டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு 1500 நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அமௌண்ட். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.